எஜுகேஷன் ஆர் வாட் த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இது அழைக்கப்படுது 1937ல. ஸோ இதான் அந்த சிலபஸ் எப்பவுமே நீங்க கையில சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. சிலபஸ் படி அந்த டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோமா, அந்த சிலபஸ் படிச்சீங்கனாலே வாஸ்ட் அளவு 50% நம்ம கான்செப்ட மைண்ட் மேப் தான் இது எல்லாமே. அந்த மெயின் தீம் நம்ம மைண்ட்ல ஏறிடும். இதுல அந்த டாபிக் இதை பாத்தீங்கன்னா பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆன் எஜுகேஷன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா. இந்த டைட்டில வச்சே பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா, இந்திய விடுதலை அடைவதற்கு முன்னால இருந்த கல்வி கொள்கை என்ன, கல்வி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னா எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது அப்படிங்கறதான். ப்ரீ இண்டிபெண்டன்ட் ஆரம்பிக்குது ஃப்ரம் த வேதிக், வேதிக் பீரியட்ல இருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ வேத காலம், புத்த காலம், வரிசை அடுத்து புத்த காலம், ஜெயினிஸ்ட், ஜெயினிஸ்ட் பீரியட், அதுக்கு அடுத்து இஸ்லாமிக் பீரியட், அதுவும் இதுல வரும். அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமிக் பீரியட், பிரிட்டிஷ் பீரியட் தான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த பிரிட்டிஷ் பீரியட்ஸ். அந்த காலகட்டத்துல யூரோப்பியன்ஸோடைய இன்ஃபுளுன்ஸ் என்னங்கிறது லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது நாட் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் எஜுகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அது வந்து தற்கால கல்வி முறையின் நிலையோட எப்படி பொருந்துது அப்படிங்கறதான் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு சஜஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச்சஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா ரெண்டு ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலதான் நம்ம இந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அசைன்மெண்ட், செமினார், டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அகெயின் இன்னும் ஒரு ஸ்மால் ஒரு குயிஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த குயிசிஸ் ஆப் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் ஆப், அதை நான் குயிசிஸ் அது எனி ஒன் எனி திங் எல்ஸ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களுக்கு சின்ன ஒரு குயிஸ் அதை நாங்கள் இந்த இந்த யூனிட்ல இருந்து நான் கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதையும் நான் ஐ வில் போஸ்ட் இட் யூ லேட்டர். தீஸ் ஆர் த சப்ஹெட்டிங்ஸ் இன் த டாபிக். இந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், ஆல் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் அந்த கமிட்டியை வந்து ஃப்ரேம் பண்ணணும், அந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இன்ட்ரூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த கான்ஃபரன்ஸ் ஆல் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க, டாக்டர் சாகிர் ஹுசேன் கமிட்டி. அந்த கமிட்டி தான் இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இதுக்கு மூல காரணம் இந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கேற்ற காந்தியினுடைய தீர்மானம், அவர் கொண்டு வந்த தீர்மானம் தான் இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். அதை வந்து அதை முன்மொழிகிறாரு. அதை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் சாகிர் ஹுசேன். அவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் தலைமையில நிறைய பர்சன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்றாங்க. அதுல என்ன கொடுத்துருக்குன்னா அது பேசிக் எஜுகேஷனுடைய எய்ம் என்ன, கரிக்குலம் என்ன, டீச்சர்ஸ் உடைய ரோல் என்ன, டைம் டேபிள் என்ன, மெத்தட் ஆஃப் டீச்சிங், அதெல்லாம் பத்தி அவங்க கிளியரா கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்தமா நம்ம இதை பார்க்கும்போது இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா எதுவுமே டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எசன்ஸ், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான மெயின் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய எஜுகேஷன் இஸ்ட் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ல அவங்க அதை உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டைரக்டாவும் இல்லாட்டாலும் இன்டெரக்டாவும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்னங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதைத்தான் கடைசியில நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூட கல்வி முறையில பேசிக் எஜுகேஷன் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, அவர் கொண்டு வந்த அந்த மதர் அண்ட் கிராஃப்ட் சிஸ்டம் ஆஃப் தட் இஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கறதெல்லாம் இவர் அதாவது இவர் இன்டெரக்டா அதைதான் சொல்லியிருக்கிறார். வந்து என்ன சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அந்த கிரிட்டிசிசம், அதையும் கடைசியில நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க, எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில பார்க்க போறோம். அதை வச்சு என்ன இதுல அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்தியா வந்து விடுதலை அடையும் பொழுது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஆக்ட் படி என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து அவங்களுக்கு தேவையான கல்வியை வந்து அவங்களே வடிவமைச்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க சட்டமா கொண்டு வராங்க. இந்த அடையணும், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே தனித்தனி ஆட்சி பெற வேண்டும், அவங்களுக்கு தேவையான கல்வி வரையை அவங்களே வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ அப்படி காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து எஜுகேஷன் வந்து கல்வி இந்த ஒரு ஷேப் இந்தியாவை வந்து வடிவமைக்க முடியும், உருவாக்க முடியும், அதை வந்து நிலைநாட்ட முடியும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், டிசைட் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால காந்தியினுடைய பிளான், அவருடைய திட்டத்தின்படி ஒரு கல்வி திட்டம் வந்து அமைக்கப்படுது.
சோ அப்படியே ஒரு 1937ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் கல்வி மாநாட்டை வந்து உருவாக்குறாங்க, கல்வி மாநாட்டை கூட்டுறாங்க. அந்த மாநாட்டுல சில தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானங்கள் தான் என்ன பண்றாங்க, தீர்மானங்களை பேஸ் பண்ணி ரிப்போர்ட்டா அவங்க ஒரு கமிட்டிய ஃப்ரேம் பண்ணி அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றாங்க. சோ அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா அது சப்மிட் பண்றாங்க, டூ பார்ட்ஸா வந்து சப்மிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிசம்பர் 37ல வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Principles of Basic Education, Curriculum, Administration and Supervision Work of the Wardha Education Scheme. இந்த பத்தின விஷயங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல அடங்கியிருக்குது. ரெண்டாவது ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா April 13, 1938ல அந்த ரிப்போர்ட் செகண்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அதுல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பேசிக் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருளின் செயல்கள் எதெல்லாம் அப்படிங்கிறதும் அந்த கைவினை பொருட்களை பேஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்டையும் தொடர்பு படுத்தி கற்று கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இப்ப நீங்க உங்க பெடகாஜிலேயே மெயினா நீங்க படிக்கும் போது என்ன அப்படின்னா கார்லேட் வித் அதர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொன்னு சப்ஜெக்டோட கார்லேட் பண்ணி பண்ணி படிக்கும் பொழுது அந்த கார்லேஷன் மெத்தட் அதுல படிக்கும் போது அவங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் அதோட இணைத்து கற்றுக்கொள்வார்கள். அது அது ஒரு வகையான திறன், அந்த ஸ்கில்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சப்ஜெக்டை டீச் பண்ணாலும் த்ரோ ஹேண்டிகிராஃப்ட் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறார். சோ டீச் ஹேண்டிகிராஃப்ட் த்ரோ அதர் சப்ஜெக்ட் வித் அதர் சப்ஜெக்ட் மற்ற பாடங்களோட இணைத்து இந்த ஹேண்டிகிராஃப்டையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. எல்லா சப்ஜெக்டையோட டீச் பண்ணும் பொழுது இந்த ஹேண்டிகிராஃப்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து டீச் பண்ணுங்க. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எதுவா இருந்தாலும் அதுல இந்த பேசிக் ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ் அந்த விஷயம் வந்து உள்ள அடங்கியிருக்கும். அந்த மெத்தட வந்து உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றார். சோ இந்த ஸ்கீமோடைய அவுட்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பக்கங்களை அடங்கிய இந்த அறிக்கையினுடைய முக்கியமான விஷயங்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ், 7ல இருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு, அதாவது 7 வருடங்கள் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது. வாழ்க்கையோடு கல்வியை வந்து தொடர்பு படுத்தி கற்றுக் கொடுக்கணும், தாய்மொழி வழியில தான் கற்றுக் கொடுக்கணும். இப்ப நான் நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயரா இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெபினார்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்றோம். கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் பீரியட்ல அவ்வளவுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்குது. ஸோ நேஷனல் ஸ்டேட் லெவலா இருந்தாலும் நேஷனல் லெவலா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் லெவலா இருந்தாலும் அவ்வளவுமே இங்கிலீஷ் மீடியத்துலதான் இந்த வெபினார் சொல்றாங்க. நான் கிட்டத்தட்ட 1 இயரா ஒரு டாபிக்கை வந்து எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மெயின் டாபிக்கை வந்து இங்கிலீஷ்லயே டீச் பண்றாங்க. நானும் கேட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து அதோட மெயின் கான்செப்ட் எனக்கு தெரியுது, அது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதோடைய மெயின் மெயினான ஒரு விஷயம் வந்து எனக்கு உள்ள ஒரு புரிஞ்ச மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அந்த வெபினார் நான் அட்டன் பண்றேன். ஒரு ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு வெபினாரை திரும்ப திரும்ப நான் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை. நேத்து ஒரு வெபினார் அதுல அட்டன் பண்ண அது தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, தாய்மொழி தமிழ்ல ஒரு ஸ்டேட் லெவல்ல நடந்த வெபினார். அதே டாபிக் கிட்டத்தட்ட 1 இயரா ஒரு 10-15 வெபினாராவது நான் அட்டன் பண்ணிருப்பேன். எனக்கு கவனிக்கிறேன் தெரியுது, ஆனா உள்வாங்கிக்க முடியல. அந்த மதர் டேங்ல சொல்லி கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுதானா இதுதான் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த தாய்மொழியில சொல்லும் பொழுதுதான் எனக்கு வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸோ அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தாய்மொழியில அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக்கொள்ளும் போது கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அருமையா இருக்குது. அந்த மாதிரி தாய் மொழியில அவங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன் வந்து கைவினை அந்த கைத்தொழில் மூலமாக கல்வி இருக்கணும் அப்படிங்கிற கைவினை திறன் வந்து இருக்கணும் கல்வியில. கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒச்சுக்கொள் அப்படிங்கிறதான் காந்தியோட இது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் அவங்களுக்கு கைவேலை மூலமான கல்வி அப்படிங்கிறாரு. டெவலப்பிங் நாலேஜ் இது மூலமா ஒரு அறிவை அவங்களுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. சோ நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அறிவை வளர்ப்பது முக்கியமான ஒரு மையமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரூத், நான் வயலன்ஸ், சர்வோதய அண்ட் வேல்யூஸ், இது வந்து காந்தியினுடைய கொள்கைகள், அதையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த உண்மை, அஹிம்சை, சர்வோதயா, எல்லா அனைவரின் நலன் அப்படிங்கிறது. ஸோ வேல்யூஸை வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ இவர் கொண்டு இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறதே வந்துச்சு. ஸோ அவங்க மாணவர்கள் செய்யக்கூடிய கை வேலை பொருட்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து அந்த மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பள்ளிக்கு, கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், அது சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக அமையணும் அப்படிங்கிறதா இந்த அவுட்லைன்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தா கிராப் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், வாழ்வாதாரத்திற்கு அந்தந்த மாணவர்கள் பள்ளிக்கு வரவே மாட்டாங்க. அந்த 7 to 14 இயர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கன்னா, சில இடங்கள்ல இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிறத ஒரு குறைபாடா இருக்குது இன்று வரைக்குமே. அந்த 7 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைகள் அனைவருமே போறாங்கன்னா ஒரு 0.05 அந்த மாதிரி பெர்சன்டேஜ் கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நிலை இன்றைய கல்வி காலக்கட்டத்தில். ஆனா ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வருமானத்துக்காக இருக்கலாம், சோ அவங்க பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை அல்லது வருமான காரணமாக இருக்கும். சோ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கும் அந்த கல்வி பயனுடையதாக இருக்கணும். லேர்ன் வைல் லேர்னிங் அப்படிங்கிறது தான், லேர்ன் வைல் லேர்னிங், படித்து கொண்டே சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க காந்தி. லேர்ன் வைல் லேர்னிங், படித்து கொண்டே சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ இது மூலமா சமுதாயமும் வளர்ச்சி அடையுது, தனிநபரும் வளர்ச்சி அடையுது, கல்வியும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது காந்தி சொல்றார். செல்ஃப் சப்போர்ட்டிங் எஜுகேஷன், சுய ஆதாரம், சுய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக அந்த கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது. ஐடியல்ஸ் ஆஃப் சிட்டிசன், ஒரு குடிமகனுக்குரிய அனைத்து பண்புகளையும் அது வளர்க்கணும். திட்ஸ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத இல்ல மென்ஷன் பண்றாரு. ஸோ ஒரு நல்ல குடிமகன் சொன்னா அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ, அறிவு, ஆளுமை, பண்புகள் எல்லாமே, வேல்யூஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு வளர்ந்துருக்கணும். ஸோ அந்த ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சிறந்த குடிமகனாக உருவாக்குவதுதான் கல்வி அப்படிங்கிறாரு. அண்ட் ஆல்சோ எம்பசிஸ் ஆன் நான் வயலன்ஸ், அந்த அஹிம்சையை வலியுறுத்தக்கூடிய மாதிரி கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நோ ரிலீஜியஸ் எஜுகேஷன், மத கல்வி இருக்க கூடாது அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த இதுதான் மெயினான ஒரு ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். அவர் கொண்டு வந்த அந்த கல்வியினுடைய முக்கியமான பண்புகள் அது எல்லாமே, முக்கியமான கூறுகள் அது எல்லாமே. இந்த பாரத ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இது வந்து வேற என்ற பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நைதலியம், பேசிக் எஜுகேஷன், முனியாடி தைலம், பேசிக் சிக்ஷா, இந்த மாதிரியான பெயர்கள்லையும் இந்த பாரத ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அழைக்கப்படுது. ஸோ இது வென்டிமீட்டர் வி ஆல்ரெடி பிளேடு தட். பேசிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கக்கூடிய பொருள் அடிப்படை அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், பாட்டம் ஆஃப் த foundation of anything else, what that is education. இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை வலியுறுத்துற மாதிரி, இதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த உட்ஸ் டிஸ்பேச் கொண்டு வந்த அந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை தான் நம்ம இன்னும் வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சார கல்வி முறையை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காந்தி என்ன சொன்னாருன்னா, இந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க, அதை பேஸா வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதுதான் பிரைமரி லெவல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஹையர் செகண்டரி ஹையர் லெவல்ல நம்ம என்ன எஜுகேஷன் சிஸ்டம் வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ மினிமம் அதை ஸ்டாண்டர்ட் லெவல்ல, ஃபர்ஸ்ட் பிரைமரி லெவல்ல நம்ம இந்தியன் கல்ச்சரை டீச் பண்ணுங்க, அதை கொண்டு வாங்க அப்படிங்கிற, அதுதான் பேஸா இருக்கணும், மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். எந்த ஜாதி, மதம், இனம், மொழி இல்லாமல் அனைவருக்கும் கல்வியை சமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பேசிக் ஆக்குபேஷன், இதுதான் மெயின் திங் என்ன அப்படின்னா, அவர் என்ன பேசிக்கா சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பேசிக் ஆக்குபேஷன் என்னவோ அதை முதல்ல டீச் பண்ணுங்க, அதை தான் பேசிக்கா இருக்கணும், அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை மையமா வச்சு கல்வியை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸோடைய ஆக்குபேஷன்ஸ் என்னவோ அதை அந்த மாணவர்களுக்கு அந்தந்த இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற மாதிரி இவர் கொண்டு வர்றாரு. குலக்கல்வி, குலத்தொழில மெயினா வச்சு அதை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு. இதுதான் கிரிட்டிசைஸ் சமாதானதுக்கான மெயின் பாயிண்டா அமைஞ்சிருக்கு.
சோ ஒரு தேசத்துடைய வளர்ச்சிக்கு எது முக்கியமானதோ பேக்போன் எதுவோ அதை மையமா வச்சு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபேம்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஸோ இதெல்லாம் சொன்ன மாதிரி ஐடியல் சிட்டிசன் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தையினுடைய சமூக அரசியல் பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை அடங்கணும் அது எல்லாமே கற்றுக் கொடுக்கற மாதிரி ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் எல்லா பண்புகளையும் கற்றுக் கொடுக்கிறது தான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அதான் அவர் சொல்றது இந்தியன் கல்ச்சர் எஜுகேஷன் எல்லா எஜுகேஷன் பர்சனுடைய ஹார்ட் இதயமா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்திய கலாச்சாரம் அப்படிதான் மையமா வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஸோ ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இன்டெலக்சுவலி சோசியலி பிசிக்கலி மாரலி ஸ்பிரிச்சுவலி எல்லா லெவல்லையும் அந்த மாணவன் ஆளுமை உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு மாணவன் ஒரு 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 மனிதன் ஒரு நார்மல் பர்சன் வாழ்வதற்கு தேவையானது வாழ்வதற்கு தேவையான விஷயம் அடிப்படை விஷயம் ஏதோ அதை பூர்த்தி செய்யற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோட அவன் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்றான் அப்படின்னா அவன் வாழ்க்கைக்கு அடுத்தது அவன் ஸ்டேஜுக்கு போகணும்னா அவன் வருமானத்தை பாத்துக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையை பாத்துக்கிறதும் அவன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அவன் சமுதாயத்துல வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை கொடுக்கற மாதிரி அந்த கல்வி அமையணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து இலவசமான கல்வி கொடுக்கணும் சமுதாயத்துல உள்ள தீமைகளை களைவது வந்து கல்வி அப்படிங்கிறாரு. சமுதாயத்துல இருக்கக்கூடிய தீமைகள் குறைகளை களைவது கல்வியாக அமையணும் அப்படிங்கிறாரு. இதுதான் கல்வியினுடைய நோக்கமாக அமையணும் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஸோ லிங்கிங் எஜுகேஷன் வித் லைஃப் டிஸ்கஸ் அபவுட் தட் மதர் டங்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தாய்மொழி வழியில தான் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆங்கில கல்வியில இருக்கக்கூடிய பேர்டன்ஸ் அதை வந்து குறைத்து மாணவர்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி வழி கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கிலீஷ் ஒண்ணு அவங்க தாய்மொழி அல்லது நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் மதர் டங்ல அவங்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை மாத்தணும் அப்படிங்கிறாரு. கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன் கைவினை தொழில் கைப்பொருள் மூலமாக அவங்களுக்கு கைத்தொழில் மூலமாக கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷனா கைத்தொழில் மைய கல்வி அதன் மூலமாக கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணது அவருடைய பேசிக் எஜுகேஷன்னாலே கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுதான். ஸோ அவனுக்கு சுயமாக அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனே செய்து கொள்வது மேனுவல் லேபர் அப்படிங்கிறது எனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நானே செய்து கொள்வது அது செய்து நானே என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதான் அவர் சொல்றாரு. செல்ஃப் சப்போர்ட்டிங் எனக்கு என்ன வேணுமோ அதை நானே செய்து கொள்வது அப்படிங்கிறது அவர் மெயினா கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன் அவனே உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற. ஸோ நாலேஜ் டெவலப்மெண்ட்டை பத்தி அவர் சொல்றாரு. ஸோ அறிவு வளர அறிவை வந்து வளர்த்து கொள்வது கல்வி. அது ஒவ்வொரு விஷயத்த பத்தின நாலேஜ அந்த மாணவனுக்கு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து மெயினா ஸ்ட்ரெஸ் பண்றது ட்ரூத் நான் வயலன்ஸ் சர்வோதயா அண்ட் வேல்யூஸ் உண்மை அஹிம்சை சர்வோதயா அண்ட் வேல்யூஸ் மதிப்பை பத்தி சொல்றாரு. ஸோ இதுல வந்து உண்மையை பத்தி அவர் சொல்லும் போது தெர் இஸ் நோ காட் ஹையர் தன் ட்ரூத் உண்மையை தவிர சிறந்த உயர்ந்த கடவுள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது காந்தியினுடைய கொள்கை. அடுத்து வந்து இன்னொன்னு வந்து அந்த உண்மைக்கு சப்பார்டினேட்டடா உதவி செய்யக்கூடியது என்னன்னா நான் வயலன்ஸ் தான் அஹிம்சை அப்படிங்கறத சொல்றாரு. சர்வோதயா மீன்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் எல்லாருடைய நலனும் தான் நலனும் உயர்வும் தான் சர்வோதயா அப்படிங்கிறாரு. ஸோ சமுதாயத்திலிருந்து வன்முறையை களைய வேண்டும் எல்லா வகையான வன்முறையை களையணும். சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டை பத்தி ஒரு மனிதனுடைய உடல் மன வளர்ச்சியை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு காந்தி. ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குற டெபினிஷன் வந்து விஷன் ஆட்டிடியூட் லவ் U for understanding, E for education, S for service. அதுதான் values அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றார். கரிக்குலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கிராஃப்ட்ல சில விஷயங்களை அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறார். அதுல இருந்து ஏதாவது ஒரு பேசிக் ஒரு கிராஃப்ட வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பர்சனும் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் அவங்க சூஸ் பண்ணணும். அது அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், ஸ்பின்னிங்கா இருக்கலாம், வேவிங்கா இருக்கலாம், உட் கிராஃப்ட், ஃபிஷரிஸ், கார்டனிங், எனி திங் எல்ஸ்.
இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா அவங்கவுங்களோட என்விரான்மெண்ட், ஜியாகிரபிக்கல் என்விரான்மெண்ட் ஆஃப் த லொக்காலிட்டி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கடற்கரை ஓரத்துல நான் வசிக்கிறேன், தூத்துக்குடியில உள்ள பேரிஸ் சிட்டில நான் வசிக்கிறேன். அப்ப எனக்கு என்னுடைய இங்கு முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா முத்து குடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் முக்கியமான தொழிலா இங்க இருக்குது. என்னுடைய கம்யூனிட்டிலையும் அதுதான் பேஸா பண்றாங்க. சால்ட் அப்படிங்கறத வச்சுக்கோங்க, அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஃபிஷரிஸா இருக்கலாம், சோ கார்டனிங்கா இருக்கலாம், எது என்னுடைய என்விரான்மெண்ட், என்னுடைய லொக்காலிட்டி, என்னுடைய கம்யூனிட்டிக்கு பொருந்தக்கூடிய ஆக்குபேஷனா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த கிராஃப்ட் ஒர்க்கை நீங்க செலக்ட் பண்ணி அதை கத்துக்கோங்க அப்படிங்கிறது. அதர் தென் திஸ் உங்க மதர் டங் மேத்தமெட்டிக்ஸ், சோசியல், நிறைய சப்ஜெக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க, அதுல ஏதாவது சப்ஜெக்டை நீங்க எடுத்து லேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறது. சோ இதுல வந்து மெயினா கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் ஃபார் கேர்ள்ஸ், வீட்டு மேலாண்மை, வீட்டை வந்து எப்படி மேலாண்மை பண்றது, சமையல் பண்றதும் சரி, வீட்டு பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு ரிலேட்டடான ஹோம் சயின்ஸ் ஃபார் கேர்ள்ஸ், அதுக்கு தனியான படிப்பு வந்து காந்தி கொடுத்திருக்காரு. டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி லெவல்ல ஃபீமேல் டீச்சர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அதுவும் அப்பாயிண்ட் ஓன்லி ட்ரெயின் டீச்சர்ஸ், பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டும்தான் நியமிக்கணும். லாங் டேர்ம் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா 3 இயர்ஸும், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்னா 1 இயர்ஸ் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 1 வருடம், அதிகபட்சம் 3 வருடம் பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாரு. டைம் டேபிள் எடுத்தோம்னா 5.5 hours, ஒரு நாளைக்கு 5.5 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறாரு. அது ஆண்களுக்கு மேல் சைல்டா இருந்ததுன்னா 5.5 hours, ஃபீமேல் சைல்டுனா 5 hours அப்படின்னு சொல்றாரு. அது வருஷத்துக்கு 288 நாட்கள் கட்டாயமாக கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த 5.5 hours வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு நாளைக்கு 5.5 hours பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபார் 20 மினிட்ஸ், மதர் டங் 20 மினிட்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் 60 மினிட்ஸ், ஆர்ட் ஒர்க், ஆர்ட் அப்படின்னு கலை பாடங்கள் அப்படின்னு சொன்னா 40 மினிட்ஸ், அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 20 மினிட்ஸ், கிராஃப்ட் ஒர்க் அதுக்கு வந்து அது இன்க்ளூடிங் ஸ்டடி ஆஃப் கார்லேட்டட் சப்ஜெக்ட். இந்த கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிறது பிற பாடங்களோடு இணைத்து கற்றுக் கொடுக்கறதுக்கு 2.5 மணி நேரம் அதிகபட்சமான நேரங்கள் இதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 5.5 hours பிரிச்சு கொடுத்துருக்காங்க. செயல் வழி கற்றல், தட் இஸ் லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு கொண்டு வந்து அது மூலமாக மாணவர்களுக்கு கற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது காந்தி. ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன், the characteristic of basic education and its relevance to the present day context. இப்ப என்னோட எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ல நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். காந்தி பேசிக் எஜுகேஷனுடைய எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுடைய அவுட்லைன்ஸ் எல்லாத்தையும் இருந்து அவரு என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அது இப்போ தற்போதைய காலகட்டத்துக்கு எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க் இன் ஸ்கூல், பள்ளியில இன்னும் வரைக்குமே இந்த கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்காங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட் கரிக்குலம் இருக்குது, லேர்னிங் பை டூயிங் இருக்குது, சோசியல் ஆக்டிவிட்டி, கம்யூனிட்டி லெவல் கம்யூனிட்டி ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, சோசியல் ஒர்க், என்எஸ்எஸ் அந்த மாதிரி ரெட் கிராஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோம்ல, அது செல்ஃப் சஃபிசியன்சி, நமக்கு என்ன தேவையோ நம்மளோட திறன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த திறனை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கும் சரி, ஸோ ரொம்ப வருமானம் குறைந்த நிலையிலிருந்து வரக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ், ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் நிறைய இலவச பாட புத்தகங்கள், கணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மதர் டங் இருக்குது, மதர் டங் அஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. எஜுகேஷன் த்ரூ கார்லேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட இணைத்து கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட இன்னொரு சப்ஜெக்டோட கார்லேட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம். ஸோ தமிழோட இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல இருந்து மேத்ஸ், மேத்ஸ்ல இருந்து ஹிஸ்டரிய, எல்லா சப்ஜெக்டையும் எல்லா சப்ஜெக்டோட கார்லேஷன் ஸ்டடி அப்படிங்கிறத நீங்க படிப்பீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் கார்லேட் வித் அதர் சப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், ஹிஸ்டரி வித் மேத்ஸ், ஹிஸ்டரி வித் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்டோட கார்லேட் பண்ணி படிக்கிறாங்க. இன்டெகிரேட்டட் நாலேஜ், ஒருங்கிணைந்த அறிவு. ஸோ இது மூலமா அந்த கார்லேஷன் சப்ஜெக்ட் மூலமா எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்டெகிரேட்டட் நாலேஜ் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது.
ரிலேஷன்ஷிப் வித் லைஃப், வாழ்க்கை லைஃப் ஸ்கில் அப்படிங்கறது டீச் பண்றாங்க. வாழ்க்கைக்கோடு தொடர்புடைய கல்வியை கற்றுக் கொடுக்கிறது, ட்ரைனிங் சிட்டிசன்ஷிப் வேல்யூஸ், சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் கேம்ப், இந்த மாதிரி நிறைய நடக்குது. கிரேட் ஃப்ரீடம் ஆஃப் த டீச்சர் அண்ட் தான் நிறைய நல்ல ஆசிரியர்களை பத்தி, நல்ல விடுதலைக்கு போராடிய கூடியவர்களை பத்தி நிறைய பேர் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ கிரேட் ஃப்ரீடம் ஆஃப் த டீச்சர், சாரி, நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்குது. ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் வழங்கணும் அப்படிங்கிறாங்க டீச்சிங்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், என்ன மெத்தட்ல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், என்ன லாங்குவேஜ், என்ன ஸ்டைல் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் மை மை செல்ஃப். என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ, என்ன நாலேஜ் தெரியுமோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ ஐ டிரான்ஸ்மிட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிரேட் ஃப்ரீடம் ஆஃப் த டீச்சர். ஆசிரியர்கள் கற்றுக்கொள்வதற்கு முதல்ல அவங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறது காந்தி ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஆசிரியர்களுக்கு அவங்க வகுப்பறையில என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. பேசிக் எஜுகேஷன் இஸ் நாட் கிளாஸ் பேஸ்ட். அந்த பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு அப்படி அந்த லெவல்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இது கிளாஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. குலத்தொழில் ஜாதி அடிப்படையில கிடையாது இந்த கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜாதி அடிப்படையில இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. அதே மாதிரி ரூரல் அர்பன் ஏரியாஸ்க்கு ஏத்த மாதிரியான பேசிக் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் இந்த ரூரல் அஸ் வெல் அஸ் கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் அடிப்படை கல்வி அப்படிங்கிறத கொண்டு போனார். ஸோ மெயின்டைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரெசன்ட் எஜுகேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த காந்தி கொண்டு வந்த பேசிக் எஜுகேஷன் ஃபெயிலியர் ஆனாலும் தற்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால வந்த எஜுகேஷனிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் அதை பேஸ் பண்ணி வேற பேர்ல வேற முறையில தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்க்கலாம். விஸ்வ பாரதி, அரவிந்தோ ஆசிரமம், குருகுலா காங்கிரி, பனாஸ்தலி வித்யாபீட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி கொண்டு வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஸ்வ பாரதி பல்கலை அப்படிங்கிற ஸ்கூல், சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல வந்து அந்த ஏன்சி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கறதுதான். அரவிந்தோ ஆசிரமம், அரவிந்தோ ஆரம்பிச்ச அந்த ஆசிரமம், குருகுலா காந்தி, இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன்சியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்காக அமைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டதுதான் இது எல்லாமே. ஸோ எஸ்கே முகர்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன சொல்றாரு அப்படின்னா, தர் வர் ஸ்டார்டட் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிவைவிங் த ஏன்சியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரம்மச்சரியா ஆஃப் revitalizing ancient Indian philosophy and literature of producing good citizens and preachers of Vedic religion. So, இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மச்சாரியத்தை வந்து வலியுறுத்துவதற்காக அதை வந்து ஏன்சியன் சிஸ்டம் ஆஃப் பிலாசபியா இருக்கணும், எஜுகேஷனா இருக்கணும், நல்ல குடிமகனை உருவாக்குறது, ஏன்சியன் லிட்ரேச்சர் இலக்கியத்தை கற்றுக் கொடுப்பது, வேதிக் ரிலிஜனை டீச் பண்றது, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய லெக்சர்ல என்ன சொல்றாரு, எல் எஸ் முதலியார், ரினவுண்ட் இந்தியன் எஜுகேஷனிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் இந்திய கல்வியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து, அதாவது ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில் அப்படிங்கிற மாதிரி பழைய எசன்ஸ், பழைய விஷயத்தை தான் புது புதுசா ஒரு மெத்தட்ல பேர்ல அதை அடைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க. லெட் அவர் யங் இந்தியன் ரியலைஸ் த ஹெரிட்டேஜ் தட் இஸ் தேர். ஸோ எல்லாருமே இந்திய கலாச்சாரத்தை ரியலைஸ் பண்ணிக்கணும், அதை உணர்ந்து கொள்ளணும், இந்திய பண்பாட்டு பாரம்பரியத்தை அந்த கலாச்சாரத்தை கல்ச்சரை வந்து உணரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாரு. ஸோ யங் ஜெனரேஷன் இம்பைப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபாலோ இட் இன் ஆல் தியர் எண்டோவர்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா, இந்தியாங்கிற உணர்வு, அதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும், அதை வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு நமக்கு நடந்துட்டு. ஸோ பிரம்மச்சரியத்தின் பண்டைய நிறுவனத்தை புதுப்பித்தல், ஸோ ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றது எல்லாமே அந்த பழைய பண்பாட்டு இலக்கியத்தை தத்துவத்தை வந்து புதுப்பிக்கிற விஷயத்துல தான் எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே
அந்த இந்திய கல்வியாளர்கள் புகழ்பெற்ற இந்திய கல்வியாளர்கள் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பழைய பாரம்பரியத்தை தான் நினைவூற்ற மாதிரி அதை வளர்க்குற மாதிரியான செயல்பாடுகள்ல தான் எல்லாருமே நினைவூற்று இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் என்ன சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஃபைவ் இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது மூலமாக கல்வியை வந்து வளர்ப்பது அதை முன்னேற்றுவது அதை உயர்த்தக்கூடிய முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய நிதி உதவி வழங்குறது அது மூலமா நிறைய பள்ளிகளை ஆரம்பிக்கிறது ஆசிரியர்களுக்கு நிறைய அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுக்கறது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஃபைவ் இயர் பிளான்ஸ் கல்விக்குன்னு தனி ஒரு அமைச்சகம் ஆரம்பிச்சு அந்த அதனுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ற எஃபெக்ட்ல தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த சில எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷனுடைய எல்லா நோக்கங்களுமே நிறைவேற்றப்படவில்லை. ஆனா சில சில திட்டங்கள் வந்து வேறு பெயர்கள்ல இன்னும் வரைக்குமே அது ரன் ஆயிட்டு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா கல்விக்கு ஒதுக்கக்கூடிய நிதி உதவிகளும் சரி கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள்லையும் சரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா காந்தியினுடைய அடிப்படை கருத்துக்கள் அதுல அடங்கி இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த போத்தாரி கமிஷன் 1964 கோத்தாரி கமிஷன் வந்து எப்போன்னா 1964 கோத்தாரி கமிஷன் 1964-66 கோத்தாரி கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த கோத்தாரி கமிஷன் 1964-1966 அவர் வெளியிட்ட அந்த அறிக்கை அது வெரி முக்கியமான ஒரு நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம். நேஷனல் எஜுகேஷன் கல்வி கொள்கை அப்படின்னாலே கோத்தாரி கமிஷனுக்குள்ளதான். அவர் கொண்டு வந்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம அடுத்த யூனிட்ல நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். அந்த கமிஷன் அண்ட் கமிட்டிஸ பார்க்க போறோம். அவர் கொண்டு வந்த அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு காந்தி சொன்ன அந்த கருத்துக்களை தான் அந்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எசன்ஸை வச்சுதான் அந்த அறிக்கையை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து கல்வி கொள்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காந்தியினுடைய கல்வி கொள்கையை மையமா வச்சு தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அந்த யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், நியூ பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவா இருக்கட்டும், ரீஜனல் லாங்குவேஜ் இன் ஹையர் எஜுகேஷனா இருக்கட்டும், டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த காந்தியினுடைய சிஸ்டம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா விடுதலை அடைந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கல்வி கொள்கையை எல்லாமே எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு இப்ப 2020 இந்த வந்த NEP இந்த கல்வி கொள்கைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை பேஸ் பண்ணி இதை எழுதுறதுக்கு எதை ரெஃபர் பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு முன்னால வந்து எல்லா கல்வி கொள்கைகளையும் தான் எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அதுல ஏன் தோல்வி எழுந்தது, அல்லது அதுக்கான காரணம் என்ன, அதை மாடிஃபை பண்ணி அவங்க வந்து மாத்தி கொடுத்துருக்குறாங்க அவ்வளவுதான். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அடுத்தடுத்த வந்த கல்வி கொள்கைகள்ல எல்லாத்துலயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒகேஷனலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் SUPW அப்படிங்கறத ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈஸ்வரிபாய் பட்டேல் கமிட்டி 1977 அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. SUPWங்கிற பேர்ல சோசியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்டிவ் ஒர்க் அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஸோ ஒவ்வொருவரும் தனித்தனி திறன்கள்ல வளர்ச்சி அடைவதற்கு தனி கல்வி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய மெயின் ஃபீச்சர்ஸ் ஆர் கெட்டிங் ஃப்ரம் பேசிக் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச்சாக இருக்கட்டும், SCERT ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்வி தரத்தை முன்னேற்றுவதற்கு IUGC கிராண்ட் கமிஷனாக இருக்கட்டும் எல்லாமே உயர்கல்வியை உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள்லாம் நிறுவப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஜெனரல் எஜுகேஷன் பொது கல்வியை வந்து இன்னும் பொதுவான கல்வியை வந்து நிறைய வலியுறுத்துவது, அதை நிறைய விரிவாக்கம் செய்வது, டெக்னிக்கல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற வார்த்தை இதை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய அந்த கிராஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறதுல இருந்து அந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உருவாயிருக்கு.
Indian Institute of Technology, National Institute of Technology, Indian Institute of Management, Medical Education, Agriculture Education, அப்படிங்கிற அந்த துறை டெக்னிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து எல்லாமே கிராஃப்ட், இதெல்லாமே ஸ்கில் பேஸ்டா நமக்கு ஒவ்வொன்றும் வந்து வளர்ந்துருது. விமன் எஜுகேஷன் தனியா கொண்டு வந்து பெண்களுக்கான அந்த கல்வியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் உருவாக்கின அந்த கரிக்குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனியா அவர் வந்து இந்த ஒர்க்கிங் அவர்ஸையும் சரி அதுக்கான தனி கல்வி கரிக்குலத்தையும் அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் விமன் எஜுகேஷன் உருவாச்சு, வொகேஷனல் எஜுகேஷன் தொழிற்கல்வி அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்குது. growth of higher education, உயர்கல்வியினுடைய வளர்ச்சி, நான் ஃபார்மல் எஜுகேஷன் அவங்க வீட்டில் இருந்துட்டே படிக்கிறதுக்கான ஒரு வசதி, என்கரேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் இந்திய மொழி கலாச்சாரத்தை வந்து வலியுறுத்துவது, அடால்ட் எஜுகேஷன் வயது வந்தோர் முதியோர் கல்வி, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் ஃபார் ஆல், இவர் வந்து சர்வோதயா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வேறு வேறு பெயர்கள்ல வேறு வேறு விதமாக அது வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ப்ளீஸ் கோ டு யுவர் menti.com, உங்க சாட் பாக்ஸ்ல அதை நான் போடுறேன். நவ் ஆல் ஆஃப் யூ கோ டு இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா உள்ள www.menti.com அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த கோடை நீங்க வந்து 750 இதை நீங்க என்டர் பண்ணாலும் உள்ள போகலாம். ஓகே, உங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும். www.menti.com அப்படிங்கிறதுக்கு கிளிக் பண்ணி உள்ள போய் ஜாயின் பண்ணுங்க. அதுல கேக்குற க்வெஸ்சனுக்கு யூ கிவ் ஆன்சர். இதுல வந்து லீடர் போர்டு அப்படிங்கறது யாரும் நினைக்காட்ட 5 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்க க்வெஸ்சன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகுதா? யூ கிவ் ஆன்சர் ஃபார் தட். 10 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, வெரி குட். ஸ்கிரீன்ல க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகுது. கரெக்ட். வாட் ஆர் தி ஓகே, வாட் ஆர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். 30 செகண்ட் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே யூ கிவ் யுவர் ஆன்சர். வாட் ஆர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்திய விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன வளர்ச்சி, கல்வியில என்ன வளர்ச்சி இருந்துச்சு? கிவ் யுவர் ஆன்சர். 10 செகண்ட் தான் இருக்குது. 9 8 7 6 இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் நிறைய 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் கோத்தாரி கமிஷன் அண்டர் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். எல்லாமே கரெக்ட் தான். நீங்க சொன்ன விமன் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், அட்வான்ஸ்ட் இன் எஜுகேஷன், இந்த கோத்தாரி கமிஷன் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுலதான் எல்லா விஷயங்களுமே, காந்தி சொன்ன அனைத்து எல்லா ஏரியாஸுமே அதுல கவர் ஆயிருக்குது அப்படிங்கறது. Okay, next question. Try to give answer. இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆன்சர். ஆன்சி, ஐஸ்வரி அண்ட் மகேஸ்வரி இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் டாப் 3 அதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே உங்களுக்கு லீடர் போர்டு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். செகண்ட் கொஸ்டின், 30 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ளேயே ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர். Answer first to get more points. First la kodukkudiyavangalukku nariya points kadaikum. The Varda scheme emphasizes, when the Varda scheme vandu edha emphasize pannudhu, cognitive aspect ah, affective ah, psychomotor ah, edha vandu cognitive abdingiradhu knowledge, affective abdingiradhu avangalukku sila panbugal, psychomotor ngiradhu skill. நாலு பர்சன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. சைக்கோமோட்டர் இஸ் த கரெக்ட். சைக்கோமோட்டர்ங்கிறது உடல் இயக்க செயல்பாடுகள், இந்த ஸ்கில் பேஸ்டு அப்படிங்கிறது நமக்கு வரும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுல யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஐஸ்வர்யா, செகண்ட் பிளேஸ் பிருந்தா, தேர்ட் பிளேஸ் ஆன்சர்
ஐஸ்வர்யா வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ். ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் ஐஸ்வர்யா. ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காந்தியினுடைய அந்த பேசிக் எஜுகேஷன் பண்ணும் பொழுது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சைல்டு இஸ் ட்ரீட்டட் ஜஸ்ட் போலீஸ், இவங்க வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி, ஒரு சோல்ஜர், ஒரு மெஷின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள், அந்த சுதந்திரமா சிந்திச்சு செயல்படுற மாதிரி எதுவுமே இல்லை, இதை சூஸ் பண்ணி இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவலிட்டி இஸ் இக்னோர்ட். எனக்குன்னு ஒரு திறமை, எனக்கு டெக்னிக்கல் ஒர்க்ல எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா என்னுடைய அப்பா எல்லாம் வேற தொழில், அந்த ஃபிஷரிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இப்ப அந்த தொழில தான் நீ எடுத்து படிக்கணும்னு கம்பல் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கறதும் ஒரு கிரிட்டிசைஸ். எனக்கு வந்து இந்த திறமை இருக்குது, நான் அதுல பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட் ஆனா உன்னுடைய குலத்தொழில் என்னதோ, உனக்கு இந்த கம்யூனிட்டி ஏரியில எது பண்ணணும் அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டிவிஜுவலிட்டியை வந்து இக்னோர் பண்றாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி, எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், நிறைய நிறைய பொருளை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை தான் இது உருவாக்குதே தவிர, கல்வியையோ அந்த சிட்டிசன்ஷிப் வேல்யூ அந்த அறிவு நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டர் மூணுமே தேவை, பட் ஆனா அந்த பார்தா ஸ்கீம் பேசிக் எஜுகேஷன் எதை அதிகமா எம்பசைஸ் பண்ணுதுன்னா சைக்கோமோட்டர் அப்படிங்கிறது தான். அந்த அஃபெக்டிவ் டொமைன் நாலேஜையும் அவர் சொல்றாரு, சைக்கோமோட்டர் சொல்றாரு, அந்த அஃபெக்டிவ் டொமைனை வந்து இக்னோர் பண்ணது அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசைஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தோம்னா அப்படின்னா, மெயின்லி எம்பசைஸ் ஆஃப் தி கிராஃப்ட், கைத்தொழில தான் இதை வந்து கிராஃப்ட் ஒர்க்கை தான் எம்பசைஸ் பண்ணுது, அதை தான் கார்லைஸ் பண்ணி டீச் பண்ண சொல்லுதே தவிர, மற்ற எதையுமே அந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுல வந்து ரிலிஜியஸ் எஜுகேஷன் இல்ல, அவர் வந்து ரிலிஜியஸ் மத கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க, நோ பிளேஸ் ஃபார் ரிலிஜியஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இந்த எல்லா ஏஜுக்குமே நாட் சூட்டட் இன் தி ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில் மைய கல்விக்கு, தொழில் புரட்சியில இருக்கக்கூடிய அந்த தொழில் மயமாக்கப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற பொருந்தக்கூடிய கல்வி முறை பேசிக் எஜுகேஷன் இல்ல அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே, இப்ப இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எஜுகேஷன் இல்ல அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. எல்லாருமே இப்ப அந்த பானை செய்யறதுக்கு எல்லாமே மிஷின் வந்துருச்சு, மீன் பிடிக்கிறதுக்கும் எல்லாமே சரி, எல்லா ஒர்க்கையும் இந்த ஜுவல்லரி மேக்கிங்கா இருக்கட்டும், எவ்ரி திங் டிபெண்ட் அப் ஆன் த மிஷின், இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஆயிருச்சு. அப்போ எல்லாமே மேனுவல் ஒர்க், மேனுவல் ஸ்கில்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப டைம் இருக்குது, நம்ம எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல தான் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசைஸ்ட். கிராஃப்ட் இஸ் ஒன்லி ஸ்லோகன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது, கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இது மெயின் திங், இதுல வந்து வேற எதுவுமே இல்லை, அந்த பிராக்டிசிங் த ஒன்லி த கிராஃப்ட் ஒர்க், கிராஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு, அதனாலதான் அது ஒரு கிரிட்டிசைஸ்டா இவங்க பண்றாங்க. Basic education is a work. It has no sound psychological and pedagogical aspect. Physical, mental development சொல்றாங்க, ஆனா psychological, pedagogical basicsல எதுவுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு criticized. நடைமுறைக்கு ஏற்ற ஒரு கல்வி முறை இல்ல அப்படிங்கிறது தான் இதுல மெயினான criticized அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். Concluding this basic education வச்சு பார்க்கும்போது, practically தியரட்டிக்கலா இது வந்து தியரட்டிக்கலா வச்சு பார்க்கும் பொழுது இட் இஸ் அக்செப்டட், இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே அட்ராக்டிவா இருக்குது, ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது டோட்டலி ஃபெயிலியர். கோட்பாடு கொள்கை அளவுல அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதா இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. And anticipated the education of craft and skill make education self-supporting. So, இது வந்து reverse happened. Reverse happened அப்படின்னா,
பழைய காலத்துக்கு அவங்களை கூட்டி செல்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா இல்ல, ரிவர்ஸ் ஓரியன்டா, பேக்வர்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களை திரும்பவும் அதே குலத்தொழில், அந்த பழைய கல்வி முறைக்கு, பழைய காலத்துக்கு தான் இதை கூட்டிட்டு போகுதே தவிர ஃபியூச்சர் ஓரியன்ட் ஸ்கில்லாம் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா அவங்க பேசுறாங்க. த ரிசர்வர்ஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல், டைம், எனர்ஜி அண்ட் மணி. இதுல வேஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பானை செய்ய ஒரு மனுஷனுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஒரு பானை மட்டும் செய்ய, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு திங், ஒரு பொருளை செய்யறதுக்கு அவனுக்கு 1 நாள் வரைக்கும் எடுக்கலாம். அதே இது மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவன் நூற்றுக்கணக்கான பானைகளை நிறைய உருவாக்குது. ஸோ இந்த மேனுவல் ஒர்க் இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல், டைம், எனர்ஜி அண்ட் மணி அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான ஒரு செயலா இருக்குது. கன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மொத்தமா நம்ம வச்சு பார்க்கும் பொழுது, சம் ஆஃப் த ஆஸ்பெக்ட் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் ஸ்டில் ஹாவ் ரெலவன்ஸ், லைக் எஜுகேஷன் த்ரூ மதர் டங் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் எஜுகேஷன். மொத்தமா நிறைய இதுல குறைபாடுகள் அப்படிங்கிறது இருந்தாலும், சில கருத்துக்கள் இப்போதைய நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில கருத்துக்கள் தற்போதைய கல்வி முறைக்கு ஏற்றதாக உயர்ந்ததாக இருக்குது. லைக் மதர் டங் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்பவும் அதை எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். And is good for any country and therefore for India too. இந்த இவர் கொண்டு வந்த இந்த பேசிக் எஜுகேஷன் எல்லா எல்லா காலகட்டத்துக்கும், கல்வி எல்லா நாடுகளுக்கும், எல்லாத்துக்குமே உயர் உதவக்கூடியதா இருக்குது. அதனால இந்தியா இந்த கல்வி முறைக்கும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அப்போதைய காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடியதா இல்லாட்டாலும், அதுல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை வந்து, அந்த மெயின் கான்செப்டை வந்து நம்ம அப்படின்னா இன்னும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். உதாரணமாக அந்த மதர் டங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் ஆல், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா நாட்டக்கூடியதாக இது இருக்கு. இது எந்த நாட்டிற்கும் நல்லது, இந்தியாவிற்கும் இது நல்லது அப்படின்னு. ஏன்னா ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் காந்தி. காந்திய எனக்கு பிடிக்கும் ஆஸ் அ ஹிஸ்டாரியன்ஸ். காந்திய நேஷன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இப்ப எனக்கு காந்தியை பிடிக்கும் அப்படிங்கிறனால காந்தி கொண்டு வந்த அந்த கல்வி முறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுல இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். காந்தியை பிடிக்காதவங்க, காந்தியுடைய கொள்கையை பிடிக்காதவங்க இந்த கல்வி முறையை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து தே வில் நாட் அக்செப்ட் தட். இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை கொடுத்துருக்குறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஹவு டு யூ ஃபீல் தட் பேசிக் எஜுகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி பாக்குறீங்க, அது தற்கால கல்வி முறைக்கு எந்த அளவுக்கு பொருந்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறது நீங்க தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்கணும். நவ் த லாஸ்ட் ஆக்டிவிட்டி menti.com. ஸோ இன்னொரு ஒரு அப்படிங்கறத போயி இந்த கோடு 1207609 இந்த கோடை கொடுத்து நீங்க உள்ள ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் தி லாஸ்ட் ஃபைனல் ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் கிளாஸ். Give to your answer. What are the points you like very most about basic education? இதுல அவர் கொடுத்திருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்ல எந்த ஆஸ்பெக்ட் நீங்க அதிகமா லைக் பண்றீங்க? மதர் டங்கா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், கிராஃப்ட் எஜுகேஷன், பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத், நான் வயலன்ஸ், சர்வோதய அண்ட் வேல்யூஸ், இந்த பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் வந்து நீங்க அதிகமாக லைக் பண்றீங்க? காந்தியினுடைய அந்த பேசிக் எஜுகேஷன் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்ல எந்த கருத்துக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கிவ் யுவர் ஓட் ஃபார் மதர் டங், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத், நான் வயலன்ஸ், சர்வோதய அண்ட் வேல்யூஸ், கிராஃப்ட் எஜுகேஷன். 6 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதிகமான நபர்கள் வந்து மதர் டங் அப்படிங்கிறதுக்கு, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வெரி குட். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வி நீட் தட். இப்ப நமக்கு தேவையானது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் தான், இலவச கல்வி அப்படிங்கிறது. ஸோ அது இந்த லாக்டவுன் டைம்ல பதிப்ப நேத்து என்கிட்ட ஒரு பர்சன் வந்து கேட்டாங்க, ரிசோர்ஸ் பர்சனா ஒரு டாபிக் கொடுத்து வர சொன்னாங்க. நான் ரிசோர்ஸ் பர்சனா வந்தா பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு 6 டேஸ் ஒரு FTP ப்ரோக்ராம் நடக்குது,
அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்பியா வாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனா நீங்க பார்ட்டிசிபேட், ஒரு பார்ட்டிசிபேட் பர்சனா வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்ட்டிசிபேட்டடா தான் நான் வரேன், எனக்கு ரிசோர்ஸ் பர்சன் தான் நான் வரல. ரிசோர்ஸ் பர்சன் வந்தா ஒன் டே ஒரு செஷன் மட்டும்தான் நான் என்னோட நாலேஜ்ல வந்து நான் ஷேர் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் ஃப்ரீ எஜுகேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. லைவ் வெபினார் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப எனக்கு வந்து தேவையானது ஐ எம் கலெக்டிங் கேதரிங் த நாலேஜ், எனக்கு அதுதான் எனக்கு இப்ப வேணும். ஆஃப்டர் லாக்டவுன்னா அது நாட் பாசிபிள். அதனால நான் அக்செப்ட் பண்ணது பார்ட்டிசிபேட்டடா நான் வரேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம் ஃபார் த ஆர்பியா வரேன், ரிசோர்ஸ் பர்சனா நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீயா நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய டாபிக் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இப்போ எல்லாருமே 10 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு பேருமே நீங்க கொடுத்துருக்கிற இது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கறது லைக் பண்றீங்க. நவ் த லாஸ்ட் ஃபைனல் வோட்டிங் ஃபார் ரேட் டு திஸ் கிளாஸ், எக்ஸலன்ட், குட் ஆர் இம்ப்ரூவ். வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன் அண்ட் ரேட்டிங் டு திஸ் கிளாஸ், எக்ஸலன்ட், குட் ஆர் இம்ப்ரூவ்? இந்த ஒட்டுமொத்த இந்த கிளாஸ பத்தி உங்களுடைய ஓட்டிங், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அபவுட் தட். எக்ஸலன்ட், வெரி குட். 7 பேர், 8 பேர் ஜாயின் பண்ணிக்கீங்க. 6 பேர் எக்ஸலன்ட், 2 பேர் குட் சொல்லியிருக்கீங்க. 9 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, வெரி குட். இன்னும் 1 பர்சன், வெரி குட், எக்ஸலன்ட். 8 பேர் எக்ஸலன்ட் சொல்லியிருக்காங்க, 2 பேர் குட் அப்படின்னு இருக்காங்க. வெரி குட், தேங்க்யூ சோ மச் டு யூ ஆல். இன்னைக்கு இந்த கிளாஸுக்குரிய ஃபீட்பேக் அட்டண்டன்ஸ் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன். இதை நீங்க ஃபில் பண்ணணும்னா இமீடியட்லி யூ வில் கெட் த அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட். இந்த கிளாஸ்க்கு நீங்க அட்டன் பண்ணுங்க, சர்டிபிகேட் யூ வில் கெட் தட்.